நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். வங்கி கணக்குடன் ஆதார் அட்டையை வந்து எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த நியூஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வங்கி கணக்கோட ஆதார் அட்டையை இணைக்கிறதுக்கு இரண்டு வகையான வழிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த ரெண்டு முறையிலையும் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை உங்களுடைய மொபைல் பேங்கிங் மூலமாகவோ நீங்களே நேரடியாக வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமாக பார்த்தா நீங்கள் டைரெக்டாக பேங்க் போயிட்டு பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கணக்கை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வங்கியோட மொபைல் ஆப் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ச்சுக்கு நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பண்ணிக்கலாம், அல்லது ஏடிஎம் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட ஃபோனில் வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறது மூலிமா கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலம் வங்கி கணக்கை ஆதாரோட எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வங்கி கணக்கை ஆதாரோடன் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் இதே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்டெப் ஒன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய வங்கியின் இணைய வங்கி கணக்கில் அதாவது நுழையணும். அதாவது www.onlinesba.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட லிங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே போகணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து என்ட்ரி ஆகணும். அதுக்கப்புறமேட்டு மை அக்கௌண்ட் அல்லது எனது கணக்கு அப்படிங்கிற அந்த ரோக்கு கீழே போனீங்க அப்படின்னா, வங்கி கணக்குடன் ஆதாரை புதுப்பி சிஐஎஃப் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆதார் பதிவுக்கான சுய விவர கடவுச்சொல்லை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து ரெண்டு டைம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமேட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் வந்து வெற்றிகரமாக சப்மிட் பண்ணப்படும். இதுதான் ஸ்டெப் ஒன்று. சரி, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வங்கியின் மொபைல் ஆப் மூலிமா எப்படி வந்து ஆதாரை வந்து இணைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சேவைகள் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆதார் அட்டை விவரங்களை காண்க அல்லது புதுப்பிக்கவும் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா அதுக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கேட்கும். ஸோ ஆதார் நம்பரை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆதார் அட்டையோட உங்களோட வங்கி கணக்கானது இணைக்கப்படுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆனது வரும். ஸோ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நேரடியாக வந்து நீங்கள் எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வங்கி கணக்கோட ஆதார் இணைக்கும் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து உங்கள் அந்த ஆஃபீஸில் அதாவது பேங்க்கில் நீங்கள் அதை கேட்டு வாங்கி ஆதார் இணைப்பு படிவத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட பேங்க்கோட ஆதாரானது இணைக்கப்பட்டு விடும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான இது தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து இணைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அப்படிங்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது பதிவுகள் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய 12 லட்சம் ஆதார் எண்ணை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து சப்மிட் பண்ணலாம். அதாவது என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணானது இணைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலிமா உங்களோட மொபைல்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலிமா எப்படி வந்து நீங்கள் வந்து இணைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஐடி அப்படின்னு ஒரு டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு 5676776 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புறது மூலிமா உங்களுடைய ஆதாரானது பேங்க் அக்கௌண்ட்டோட வந்து இணைக்கப்பட்டு விடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் போனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மறுபடியும் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் கணக்கான இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆனது திருப்பி வரும். அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டு கால் விடுறது மூலிமா எப்படி வந்து
பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வங்கி வந்து ஃபோன் வந்து ஒரு நம்பர் ஒரு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவிஆர் ஆப்ஷன் வந்து அதில் கேட்கும். ஸோ ஐவிஆர் ஆப்ஷனில் நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய 12 இலக்க இந்த உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டானது இணைக்கப்பட்டு விடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு. ஸோ நான் உங்களுக்கு 6 டைப் ஆஃப் வந்து எப்படி வந்து வங்கி கணக்கு கூட ஆதார் எண்ணை வந்து இணைக்கிறதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எது எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.